ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரெசிபி, ஒரு ஸ்வீட் தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். நான் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் பண்ண போகிறாரு. அது ஏன் நீ பண்ணாமல் இன்றைக்கி கவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது இன்றைக்கி எனக்கு வந்து பிறந்த நாள், அதனால பர்த்டே. ஃப்ரீயாக தான் பண்ணுறேன்னு சொன்னிச்சு, ஆனால் இல்லை நான் பண்ணித்தரேன், ஒரு சேஞ்சுக்கு நான் பண்ணித்தரேன், ஆனால் என் மெஷர்மெண்ட்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்ல சொல்ல நான் வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்ச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் இல்லை நான் செய்கிறேன், நான் ஒரு சேஞ்ச் நான் உனக்கு பண்ணித்தரேன், உன் பிறந்த நாளுக்கு நான் பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். சரி ஓகே, செஞ்சு கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லு. ரவையை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். அப்படியா? நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துக்கணும். நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். முந்திரி திராட்சை அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் அளவு அவர் வந்து செய்கிறதுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சமைப்பார். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நே தவறு தான் செஞ்சுருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்தது சாம்பார். சூப்பராக இருந்தது. இன்றைக்கி கேசரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து சாம்பார் அப்புறம் காரக்குழம்பு அது மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன், அவரை செஞ்சு வேறு எதுவும் செய்யலைல்ல. நானும் கொஞ்சம் கொஞ்சம் சமையல் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி படிக்கும் போதெல்லாம் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஆமாம், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க வந்து கற்றுக்கிட்டது வந்து கொஞ்சம் தெரியும். அங்கே தான். ஆமாம், ரொம்பலாம் சமைக்க மாட்டேன், ஆனால் கொஞ்சம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். சூப்பராக இருக்கும், சாம்பார் நல்லா பண்ணியிருந்தார். தண்ணி இப்போ எவ்வளோ ஊற்றணும்? ரவை வந்து வறுத்துட்டாரு. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதுல 3 கிளாஸ் தண்ணி. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர். 3 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க விடணுமா? தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா ரவையை போட்டுக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா ரவையை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ரவை வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரையை போட்டு 1 டம்ளர். மேரேஜ்க்கு அப்புறம் இப்போதான் ஒன்றா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ரெண்டு பேருக்குமே அடுத்தடுத்து வரப்போது தான் இது எனக்கு, அதுக்கப்புறம் இவருக்கு வரும். அப்போ வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. இந்த நாளில் வரக்கூடிய தீபாவளியும் தல தீபாவளி, நிறைய பேர் கூட உங்களுக்கு இது தல தீபாவளி பண்ணியிருந்தீங்க. ஆமாம், எங்களுக்கு இது வந்து தல தீபாவளி தான், ஏன்னா நாங்கள் வந்து பிப்ரவரி 3rd தான் எங்களுக்கு வந்து மேரேஜ். தல தீபாவளி, பொங்கல், பர்த்டே, ரெண்டு பேரோட பர்த்டே எல்லாமே போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து மேரேஜ் நடந்துச்சு. அதனால இதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒன்று ஒன்றா லைனாக வரப்போகுது. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வருது எல்லாமே. ஃபெப்ரவரி நடந்ததுனால எல்லாமே லாஸ்ட்ல தான் வருது எங்களுக்கு, 1 இயர் கிட்ட வரும்போது. இன்னொன்று வந்து மறக்க முடியாத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நேத்து போன வருஷம் இதே 6ஆம் தேதி பூ வச்சுட்டு வந்து போனாங்க எங்க வீட்டுல. எங்க வீட்டுக்கு வந்து எங்க அத்தை மாமா எல்லாரும் வந்து பூ வச்சுட்டு போனோம். 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமா, ஆத்தூருக்கு அங்க வந்துட்டாங்க. அங்க வந்து கை நினைச்சிட்டு போறது அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அது அடுத்தடுத்த நாளே நாங்க வந்து வச்சு சிம்பிளா முடிச்சிட்டோம். நாங்க போன வருஷம் இதே நாள் நானும் எங்க ஆயா மட்டும் தான் வீட்டுல இருந்தோம், வேற யாருமே இல்லை. எல்லாரும் மாப்பிள்ள வீட்டுக்கு போயாச்சு, நான் மட்டும்தான் தனியா இருந்தேன் வீட்டுல. ஆனா முன்னாடி நாள் நைட்டு சூப்பரா இருந்துச்சு, ஏன்னா நைட்டு வந்து காலைல கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த வீடியோ கூட சேனல்ல இருக்கு, நான் கொடுக்கிறேன் லிங்க். நைட் எல்லா சொந்தக்காரரும் எல்லாம் இருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது, எல்லாம் விஷ் பண்ணது. அப்புறம் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கால்ல விழுந்து வந்து எல்லாம் காமெடி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த வீடியோ தானே? கரெக்டா? இல்ல, அப்ப கால்ல விழல, அடுத்த நாள் தான் விழுந்தேன். அது அமௌண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாமே கொடுத்தாங்கப்பா, நான் என்ன பண்றது. சரி ஓகே, தண்ணி கொதிக்குது, நம்ம வந்து இப்ப வந்து அடுத்து என்ன பண்றது? ரவையை கொட்டிக்கலாம். ஒரு பக்கம் கலந்துக்கிட்டு அப்படியே ரவையை கொட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொட்டிகிட்டே கலந்து கொடுங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இப்பவே போடணுமா? இப்பவே போட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்புறம் போடலாம். இப்பவே போட்டு சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் தான், ஒரு பிஞ்ச் கூட வேணாம், கொஞ்சம் அதுக்கும் கம்மியாகவே, ஏன்னா ரவா கம்மியாக தானே எடுத்துருக்கோம். அதனால ரவை நல்லா வந்துருச்சு, சர்க்கரையை உள்ளே போட்டேன். இந்த பக்கம் பேன்ல முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நீங்க அதை கிண்டிட்டே இருங்க, நான் இந்த பக்கம் வறுத்துக்கிறேன். கேசரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வந்து வறுத்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நெய் நிறையவே போட்டிருக்கேன் நான், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து அவ்வளோதான், கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கேசரி ரெடி. நல்லா நெய் நிறையா போட்டு இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம்.
சுட சுட கேசரி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்படி வந்திருக்குன்னு சுடு. ஓகே சூப்பர் சூப்பரா இருக்கு. அத நம்ம அளவு கரெக்டா போட்டு பண்ணோம்னாலே அது கரெக்டா இருக்கும். நல்லா சூப்பரா பண்ணிட்டாரு. தேங்க் யூ. சக்கரை உனக்கு போதுமா? எனக்கு போதும். ஓகே. உங்களுக்கு கம்மியா இருக்கா? இன்னும் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன். அத ஸ்வீட் நிறைய சாப்பிறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 கப் 1/2 கிளாஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நார்மலா எல்லாரும் சாப்பிடுற அளவுக்கு கரெக்டா இருக்கு. ஒரு சிலர் வந்து கேசரில கொஞ்சம் ஸ்வீட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படினு ஃபீல் பண்ணுவீங்கல, அவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாங்க போய் கேசரி வந்து சாப்பிட போறோம். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பிளான் இதுவரையும் எங்களுக்கு இல்லை. ஸோ வெளியே சாப்பிட போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு போனோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரோம். அந்த வீடியோ எதில் வரும் பார்த்தீங்கன்னா பிளாக் சேனலில் வரும். அதே போல் நிறைய பேர் வந்து இன்னும் ஃபேஸ்புக் பேஜில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அதுலேயும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு தான் நாங்கள் போடுவோம். பர்த்டே பிளாகு பார்க்கலாம். அந்த மால் என்ன வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை, மதியமாயிடுச்சு. கேசரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். காலையில் தோசை சாப்பிட்டு கேசரி வந்து இப்போது ஸ்வீட் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்தது. அதனால் நான் செய்யலான்னு வந்தேன். அப்புறம் அவர் வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தார். சரி, அதை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். இல்லைன்னா அது கூட எடுத்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருக்காரான்னு தெரில. திருட்டு முழி முழிக்கிறாரு. கேட்டால் இல்லையே இல்லையே அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, நம்ம அதை வ்ளாக் வந்து நம்ம எடுக்கலாம். ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்தாரு சார் அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.